வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நம்மளோட புது ஷோரூமில் குத்துவிளக்கு நடுவில் நின்று பேசிகிட்ருக்கிறோம். இந்த இடம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான இடம் அப்படின்னு சொல்லலாம். வர்ற எல்லோரும் இங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து எல்லாரையுமே கவருது. ஸோ இந்த இடத்துக்கு நடுவில் நின்று நாம் இன்றைக்கி பொங்கலோட வர இருக்கிற பொங்கலோட சிறப்பு பதிவாக பொங்கல் பானை எல்லாம் விளக்கடையில் என்னெல்லாம் இருக்குது, என்ன சைஸ்லலாம் இருக்குது அப்படின்றத காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. பொங்கல் அப்படின்னாலே வந்து நிறைய பேர், புதுசாக கல்யாணம் ஆனவங்க தைப்பொங்கலுக்கு வந்து அம்மா வீட்டிலருந்து பொங்கப்பானை எல்லாமே வந்து சீர் கொடுப்பாங்க. அதை மாதிரி நாமளும் வந்து நம்மளோட வீட்டில் ட்ரெடிஷ்னலாக பொங்கல் வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி வெண்கல பானைகள் தான் வந்து நம்மளோட நினைவுக்கே வரும். மண்பானையிலையும் வைக்கிறோம், ஆனால் நிறையா பார்த்திங்கன்னா கோவிலில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பானையில் வைக்கிறத ரொம்பவே ஆசையாக வைப்பாங்க. இந்த பானையோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இது ஹீட்டாக தான் வந்து கஷ்டமாக இருக்குமே தவிர, ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா தீயெல்லாம் கம்மி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வேகமாக உள்ளே இருக்கக்கூடிய அரிசி வந்து நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக பொங்கல் ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது இருக்கிறதுலையே குட்டி பானை, நான் கையில் வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரியும், ரொம்பவே சின்ன பானை. ஒரு சில பேர் வந்து சாஸ்திரத்துக்காக எத்தனோண்டு பானையில் வைப்பாங்க, சின்ன பானையில் ஒரு, ஆனால் பொங்கல் வந்து எப்போதுமே வைக்கும்போது நிறைஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி சைஸஸில் அவங்க வைப்பாங்க. இது ஒரு அதிகபட்சம் ஒரு டம்ளர் அரிசி வேணால் போடலாம், ஒரு டம்ளர் அரிசி கூட ஜாஸ்தி தான், ஒரு அரை டம்ளர் அரிசி போட்டாலே இந்த பானை வந்து நிறைஞ்சிரும். அது மாதிரி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய பானை. எல்லாத்துக்குமே அதது சைஸ்க்கு ஏற்றாப்பில் கரண்டியுமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் இதோட ஹைட்டும் டயாவும் கொடுத்துருப்போம், ஸோ நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது அதுக்கு அடுத்த சைஸு. நிறையா வெளிநாட்டு மக்கள் போன மாதத்துலேருந்தே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நிறையா பேருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம ஊரை விட அங்கே வந்து ரொம்பவே ஆர்வமாக பண்டிகையெல்லாம் கொண்டாடுறாங்க, அதுவும் ட்ரெடிஷ்னல் வேவாக இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த பானையெல்லாம் சூஸ் பண்ணி வாங்குகிறாங்க. இது எல்லாமே ஹெவியாக இருக்கக்கூடிய பானை. இந்த பானை பார்த்தோன்னா உருளி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பொங்கல் உருளி அப்படின்னுவாங்க. ஒரு சில பேர் பால் காய்ச்சறதுக்கு கூட, வீடு பால் காய்ச்சிறப்போ கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ அதுக்கு கூட இந்த மாதிரி பானை எல்லாம் வாங்குகிறாங்க. அதில் இருக்கிறதுலையே பெரிய பானை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பானையை சொல்லலாம். வெயிட்டு இந்த பானையோட, பெரிய பானையோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5645. இதுக்கு அடுத்தும் ஒரு சைஸ் இருக்குது, நாங்கள் கொடுத்துருக்குறோம் 6000 சில்லற வரும் அந்த பானை, அதுவுமே இன்னொரு சைஸுமே இருக்குது. ஸோ இந்த பானை வந்து நம்மளுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான் அந்த வெண்கல பானை ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸே நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வரும். அது மாதிரி அரிசி அளந்து போடுற நாளி படி சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே இப்போ அப்படியே காலகாலமாக வந்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி எல்லாத்தையுமே நம்ம எவர் சில்வரில் வச்சுருக்குறோம். ஸோ அதுவுமே வந்து பித்தளையில் அவ்வளோ அழகாக பழைய முறைப்படி நம்மளுக்கு பித்தளையிலையும் கிடைக்கிது. காப்படி அரைப்படி, இது வந்து ஆளாக்குன்னு சொல்லுவோம், ஆளாக்கு காப்படி அரைப்படி ஒரு படி, இது எல்லாமே வந்து ஊர் பக்கம் கல்யாணம் அப்படின்னா பொண்ணுக்கு வந்து அரிசி அளந்து போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. நம்மளோட மங்கள சின்னங்களில் இதுவுமே ஒன்று. பொங்கலுக்கு பொங்கப்பானை மட்டும் இல்லாமல் குத்துவிளக்கு, காமாட்சி விளக்கு, அது மாதிரி ஆளாக்கு இதெல்லாம் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கமாகவும் இருக்குது. இது எல்லாமே வந்து விளக்குக்கடை.com வெப்சைட்டில் நம்ம பாரம்பரியம் அப்படின்ற நேமில் உள்ள உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அல்லது கடைக்கு நேரில் வந்தும் வாங்கிக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு சிறப்பான புதிய தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.